வெல்கம் டு மா கிட்ஸ் ஃபுட். என் சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டீங்களா? இல்லைனா கீழே உள்ள ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்களே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக எங்கள் அம்மா உங்களுக்காக ஜீனி அதிரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கம்மா. வாய்ஸா வளமுடன். ஜீனி அதிரசத்துக்கு அரிசி 1050 அரிசி, குண்டரிசின்னு சொல்லுவாங்க, இதை கடையில் வாங்கி ஒரு கிளாஸ் ஊற வச்சு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து ஒட்ட வடிகட்டி ஒரு காட்டன் துணியில் போட்டு இப்படி குழப்பிக்கலாம். இதை மாதிரி கிச்சன் டவலில் போட்டு நல்லா தண்ணி வடித்து எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இதை நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்ச அரிசி மாவை ஜல்லடையில் போட்டு தளிச்சு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு தளிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற கப்பையை திருப்பி மிக்சியில் போட்டு அரைச்சி நைஸாகவே சேர்த்துக்கணும். நமக்கு வெல்லம் வந்துடுச்சு சொன்னால் பாதி கொஞ்சம் அளவுக்கு குறை குறைன்னு கலந்துப்போம். ஆனால் இதுக்கு எல்லாமே நைஸான மாவாக தான் இருக்கணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் ஜீனி போட்டு அது நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு பாகு காய்ச்சணும். அரை கிளாஸ் ஜீனி போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது போல் பாகு வர்ற வரல வெயிட் பண்ணும். பாகு சரியாயிட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி நம்ம இப்படி உருட்டு பதத்து வரணும். பார்த்தா இப்போ உருட்டு பதத்துக்கு வந்துடுச்சு. இதுதான் அதுக்கு பதம். மாவு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு இதை வெறி தான் இந்த அளவு தான் பதம் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொட்டி அந்த ஜீனி பாகுல கிண்டணும். கிண்டியாச்சு. இதில் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அப்பள சோடாப்பு 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும். அப்பள சோடாப்பு, உப்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போய் எல்லாம் கிண்டி ரெடி ஆயிடுச்சு. அந்த காலத்துலலாம் மண் சட்டியில் போட்டு நல்லா துணியை போட்டு மூடி மூடி வச்சு 4 நாள் கழித்து சுடுவாங்க. இப்போ ஒரு நம்ம மூடி போட்ட டப்பாவில் போட்டு மூடி வச்சு 2 நாள் கழித்து கூட சுட்டால் சூப்பராக இருக்கும். ஜீனி அதிரசம் கிண்டி வச்சு 3 நாள் ஆகுது. 3 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் அழுத்தமாக இருந்தால் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது போல் அழுத்தமாக இருந்தால் நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன ரெண்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டி தட்டிக்க. பிசைஞ்ச மாவை இதாட்டம் ரவுண்டாக எவ்வளோ கொஞ்சம் பெருசாக வேணாலும் பிடிச்சிக்கலாம், சின்னதாக வேணாலும் உருட்டிக்கலாம். உருட்டி எடுத்து வச்சு வாழை இலையிலையும் எண்ணெய் தட்டி தட்டலாம். நாங்கள் கவரில் தட்டி எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது, மினிமமாக இருக்கணும். சிம்மில் வச்சு போட்டு எடுக்கணும். பூரி மாதிரி மேலே வரும். மேலே வந்தது பொறுமையாக பரட்டி போட்டுடும். ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. எண்ணெய் காய வச்சுட்டு சிம்முக்கு வச்சுட்டு போட்டு எடுக்கணும். ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். பரட்டி போட்டு கொஞ்சம் 1 நிமிஷம் இருந்தது அப்படியே எண்ணெய் வடிகட்டி தோசைக்கல்ல ஒரு பக்கமாக வச்சிடும். போட்டது 1 நிமிஷம் வந்து உப்பி வரும். பரட்டி போட்டு 1 நிமிஷம் வந்து எண்ணெயை வட்ட வடிகட்டி ஒரு எண்ணெய் சட்டில் வச்சுன்னு இதை அமுக்கெல்லாம் கூட சில பேர் அப்படியே கரண்டி வச்சு அமுக்கிடுவாங்க, அது சாஃப்டாக இருக்காது. அப்படியே வச்சிடணும் எண்ணெய் வடிகட்டி எண்ணெய் சட்டில் இது தோசைக்கல் வச்சிடணும். இதை போல் போட்டு பரட்டி போட்டு 1 நிமிஷம் கழித்து அப்படியே வட்ட வடிகட்டி ஒரு தோசைக்கல் அப்படியே வச்சிடலாம். அதிரசம் வச்சியும் எண்ணெயில் பொறிச்சு இதாட்டம் தோசைக்கல்ல எடுத்து வச்சிட்டோம். இதில் 50 எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிருக்குது. இது வந்து
ஒரு கிளாஸ்க்கு 20 அதிரசம் வரும். இதை எடுத்து வைக்கும் போது 3 மணி நேரம் நல்லா ஆறணும். நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் எடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு டப்பா போட்டுக்கணும். அப்போ தான் இன்னும் இந்த எண்ணெய்க்கு 50 எண்ணெய்க்கு மேலே பாக்கி அதில் வந்து வடியும். இது மாதிரி வச்சு இதை மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடணும். கீழே வந்து எண்ணெய் வடிஞ்சிரும். அதுமாரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு எப்போ தேவை எல்லாம் சரியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் 50 எண்ணெய் நிற்கும். அதை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இதைமாரி அடுக்கி வச்சிடலாம். அது விட்டு பார்த்திங்கன்னா மேலே கிறிஸ்பியாக வரும். உள்ளே பார்த்தா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நம்ம இதுமாரி செய்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் அழுத்தமாக இருக்கும், எண்ணெயும் நல்லா இருக்காது. நம்ம சுத்தமான கடல் எண்ணெயில் செய்கிறோம். எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாக டேஸ்டான ஜீனி அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு 3 நாள் ஊற வைக்க பொறுமையில் உடனே சுடணும்னா சுடலாம். சப்போஸ் உங்களுக்கு லிக்விடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு கலந்து கூட சுட்டுக்கலாம். இந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.